மொட்டை பனை மரத்தில் தோகை விரித்தபடி மயில். எல்லாரும் பாராட்டுறதுதான், ஆனா நான் முத முதல்ல கேக்குறப்ப எனக்கு அப்படியே எப்படி யோசிச்சான் அந்த பையன், கார்ல போகும்போது ஏதோ மொட்டை பனை மரத்தை பார்த்துருப்பான், ஒரு மயில பார்த்து எப்படி அது அந்த இது எப்படி அந்த காட்சி எப்படி அவர் மைண்டுக்குள்ள போயிருக்கும் அப்படின்னு பார்த்தது உண்டு, அப்படின்னு வேந்தது உண்டு. வெள்ளை காகிதம் ஜன்னல் வழியாக வந்து விழுகிறது வெளிச்சம், இதை விட வேற என்ன எழுதிவிட போகிறேன். இப்ப ஜன்னல் வழியை நாம எல்லாருமே வெளிச்சம் வர்றதை பார்க்குறோம், மேபி ஒரு அவருடைய ஸ்கிரிப்ட் பேடு வேணால் அங்கே இருந்திருக்கலாம். அந்த வெளிச்சத்தை பார்க்குறாச்சா இது எப்படி கவிதையாக மாறுது, அந்த கவிதையாக மாற்றுறாரு இந்த மனசு அப்படின்னு ஹாங்கன்னு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். ஆனால் நான் ரொம்ப வியக்கிறது எங்கே அப்படின்னா, நில ஒளியில் மயானம் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ. இது போதும் ஒரு கவிதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும், நில ஒளியில் மயானம் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ, இது என்னை பொறுத்தவரைக்கும் கவிதை தான். ஆனால் என்ன நடுவில் சேர்க்கிறாருன்னா, அமைதியாய் வெட்டியான். ஒரு சக மனுஷனை பத்தி யோசிக்கிறான் இல்லையா, இந்த இந்த மனுஷனை பத்தி இருக்கிற அந்த லைன் தான் என்ன வந்து லிங்குசாமி பெரிய கவிதேன் பெரிய கவிஞன் அப்படின்னு என்னை பிரமிக்க வைக்குது. ஹேட்ஸ் ஆஃப் லிங்கு, ஹேட்ஸ் ஆஃப். இது என்ன ஒரு சண்டை கோழி, இது எப்படி பண்ணுதுங்கிறது எனக்கு ஆச்சரியம். ஓகே, அடுத்து ஐயப்பா மாதவன். நான் லிங்கு இந்த ஐடியா சொன்னார், இது மாதிரி என்னுடைய கவிதைகளில் சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து ஐயப்பா மாதவன் உரையா எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு பெரிய பிடிமானம் இல்லை. எதுக்கு தான் கவிதைங்கிறது படிக்கிறப்ப அவர் எழுதிருந்தார், நம்ம ஐயப்பா மாதவன் எழுதியிருந்தார், நில வந்து மேகம் எழுதிய வெள்ளை கவிதை அப்படின்னாரு. என் பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் சொன்னேன், இங்கே பாரு ஒரு பொயட்ரி, ஒரு பொயட்ரி பாரு, மூனிசியா மூனிசா ஒயிட் பொயட்ரி அப்படின்னு எழுதி நல்லா இருக்கே அப்படின்னு என் பொண்ணு இப்போ இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ ஒரு கவிதைங்கிறதே வந்து நமக்கு படிக்கிறப்பயே நமக்கு ஒரு உணர்வு கொடுக்குறது தான், அதுக்கு எதுக்கு படிப்புரை வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த புத்தகம் படிக்கும்போது பாருங்களேன், சாதாரண ஒரு கவிதை தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஜஸ்ட் இது பார்த்து நல்லா இருக்கே அப்படிங்கிறது தான், இது மனசுக்குள்ளே ரெண்டு நிமிஷம் யோசிச்சு அப்படி நம்ம கடந்து போயிடுறோம். செருப்பில் ஏறி, சாரி இது போகலாம், அடுத்த மழை பார்ப்பதற்கில்லை ஈசல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஈசல்ங்கிறதுனா இது வந்து ஒரு நாளில் முடிஞ்சிருக்க விஷயம்தான். அடுத்த மழை பார்ப்பதற்கு இல்லை ஈசல், நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு நான் கடந்து சும்மா சாதாரணமாக கடந்து போயிருக்கேன். ஆனால் ஐயப்பன் மாதவன் அதை எப்படி பார்க்குறாருன்னா, எழுதும்போதே ஈசல் எத்தனை அழகான உயிர் அப்படிங்கிறார். எனக்கு அழகான உயிர் நல்லா இருக்கே, இது உயிர் அழகாக இருக்குமா ஹா அப்படின்னு தோணுச்சு. அது தொடர்ச்சியாக அவர் என்ன எழுதுகிறாருன்னா, ஈசல்கள் வாழ்ந்த மறுகணம் மறைந்து வாழ்வின் எளிமையை உணர்த்துவிட்டு போகின்றன. எதற்கு வருகிறோம் எதற்கு போகிறோம் என தெரியாமல் நீளும் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறோம் நாம். வாழும் காலம் பூராவும் ஏதாவது ஒரு வலி, ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு துக்கம் என ஆயுட்காலத்தை கடத்தி மறைகின்றது மனித இனம். ஆனால் ஈசலோ இறகு முளைத்து பரந்த கணங்களிலேயே பூமியில் இருக்கும் வெளிச்சங்களை சுற்றி சுற்றி இன்பமுற்று இறக்கைகள் உதிர்ந்து செத்துவிடுகின்றன. மனிதனைப் போல் அதற்கு வாழ்வின் பாரங்கள் துளியும் இல்லை. வாழும் ஒரு சில கணங்களில் சந்தோஷமாய் பறந்து மடியும் ஈசல்களைப் போல் மனிதர்களாய் வாழும் மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு முடிகிறார்கள். ஒரு ஈசனுடைய இறங்கி படிக்கும்போது ஈசல் மாதிரி அப்படியே வாழ்க்கை பூரா அப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு போயிட்டார். இது மாதிரி பல இடங்கள் அவருடைய மொழிபெயர்ப்பில் ஒரு கவிதையை சாதாரணமாக படிச்சுட்டு போகிறது
ஒரு பல எண்ணங்களை பல அற்புதமான கணங்களை கொடுத்தது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நான். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த இதுக்கு படங்கள் போட்ட கோபி பிரசன்னா ஓவியன், ஐயோ பாருங்க, எப்போதும் குடையோடு செல்லும் தாத்தாவின் இறுதி ஊர்வலத்தில் நல்ல மழை. எப்போதும் குடையோடு செல்லும் தாத்தாவின் இறுதி ஊர்வலத்தில் நல்ல மழை. குட், இட்ஸ் குட், குட் பாயிட்ரி. அதுக்கு அவர் படம் போட்டிருக்காருங்க. மழையை மழையாக சொல்லலை, மழை வந்து கீழே நிலத்தில் பட்டு தெறிக்குது இல்லையா, அதை மட்டும் வரைஞ்சிருக்காரு ஒன்று. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கு, தாத்தாங்கிற ஒரு உருவம் இருக்கு, தாத்தாங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு ஒரு கொடையை கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த கொடையும் தாத்தாவோட கொடையாக வளைஞ்ச கைப்பிடி இருக்கிற கொடை. ஓகே சரி, இப்போ தாத்தாவோட இறுதி ஊர்வலத்தை சொல்லணும், எப்படி சொல்கிறது அது? அவருடைய ஃப்ரேமில் இறுதி ஊர்வல ஆட்களை போடுறதுக்கு அவருக்கு மைண்ட் இல்லை, அவருடைய ஃப்ரேமில் அது இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொடையை அப்படியே சாய்ச்சி பறக்க விட்டாருங்க. தாத்தா செத்து போயிட்டார். என்ன கவிஞன் ஞானி, கிரேட். ஸோ ஒரு சில புத்தகங்கள் படிக்கும்போது மட்டும்தான், சில புத்தகங்கள் மட்டும்தான் நம்ம திரும்பி திரும்பி படிக்கணும்னு தோணுங்க. அது எஸ்ராவோடைய துணை எழுத்தாக இருக்கலாம், இல்லை நம்ம பாரதி கிருஷ்ணமுகமோட கோடி, இல்லை நான் அப்பாத்தா அந்த சிறுகதையாக இருக்கலாம், புவியரசையோட கவிதையாக இருக்கலாம். ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே அப்படி திரும்ப துணை, வண்ணதாசனுடைய கடிதங்களாக இருக்கலாம், அப்படி சில புத்தகங்கள் மட்டுமே திரும்ப படிக்கணும். எப்போ பார்த்தாலும் அதுலேருந்து ஏதோ ஒன்று படித்தோம் அப்படின்னா அது ஒரு ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ பாரதியோடைய இளையராஜா மியூசிக்கில் பாரதியுடைய நிற்பதுவை நடப்பதை கேட்குற மாதிரி அந்த அனுபவத்துக்கு கொண்டு போவோம் சில புத்தகங்கள் மட்டுமே. அப்படி ஒரு புத்தகத்தினுடைய அந்த தரத்துக்கு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. லிங்கு, ஐயப்ப மாதவன், கோபி பிரசன்னா இவர்களுடைய படைப்பாற்றலால் இந்த புத்தகம் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறது. இது இவருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பதிப்பித்த சப்னாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.